எப்போதும் நம்மோடு வாழ்த்தட்டும் தமிழ்நாடு. திராவிட நாயகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சினிமா இடையர்களுக்கு வணக்கம். இன் திஸ் எபிசோட் ஆஃப் சினிமா இடையன்சிலிட்டி கான்வர்சேஷன், நல்ல தரமுள்ள படைப்புகள் எப்போது வரப்போ நம்ம எல்லாரும் பார்த்து அதை கொண்டாடி சோசியல் மீடியாவில், ட்விட்டரில், இல்லை ஃபேஸ்புக், எல்லா சமூக வலைதளங்களையும் பதிவிட்டு மக்களை பார்க்க வைக்கக்கூடிய படங்கள் வெற்றியடைஞ்சிருக்கு. அந்த வகையில் அயலிலாம் பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போது பருந்தாகுது உருக்குருவி ஒரு படம். அந்த படையோட ட்ரைலர் பார்க்குறப்பையும் டீசர் பார்க்குறப்பவும் இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தென்டிக் ரா மேக்கிங்காக பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படத்தோட டீம், என்டையர் டீம் இருக்காங்க. வில் ஸ்டார்ட்ஸ் வித் டைரக்டர் தனபாலன் சார். வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள் வெகடன் சார்பா. உங்கள் என்டையர் டீமுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெகடன் சார்பா வாழ்த்துக்கள். இயக்குனர் ராம் பட்டரிலிருந்து வெளிவந்த பல இயக்குநர்களில் நீங்களும் ஒருத்தர். இன்னும் சொல்ல போனால் மாரி செல்வராஜ் அவர்களுடைய பேச்சு எவ்வளோ முதிர்ச்சியாக இருந்ததுன்னா அந்த முதிர்ச்சியோட அனுபவம் தான் நீங்கள் தனபால். ஸோ தனபாலோட இந்த படைப்பு ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கிறப்போ ரெண்டு பேர் அதுவும் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரைட்டப்பில் ஸ்ட்ராங்காக தான் பண்ணணும். பேசிக்கலி ஒரு ரைட்டர். ஸோ அந்த ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சினிமா விட நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ரொம்ப அருமையாக ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு மிக நன்றி. உண்மையாக தான் சொல்லணும்னா இந்த இது ஒரு தின் லைன் தான். இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஒரு தின் லைனு. இதை வந்து ஒரு ரெண்டு பேர் ஹோல்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கான ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படம். இது எல்லா படமும் அப்படி தான், நம்ம எங்கேயோ பார்த்து பழகின விஷயங்கள் தான். பட் அது ஒரு அந்த மேக்கிங் இருக்கு இல்லையா, அந்த மேக்கிங் தான் சுவாரஸ்யப்படுத்த போகுது. எது நம்ம சுவாரஸ்யப்படுத்தினா காட்சிப்படுத்து தான் சுவாரஸ்யப்படுத்த போகுது. ஸோ அந்த மாதிரி இதோட வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து இது கண்டிப்பாக உங்களை சுவாரஸ்யப்படுத்தும். எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு காடும் காடு சார்ந்த இடமும் நம்மளுக்கு வந்து நிறைய அனுபவங்களை கொடுக்கும். அந்த இயற்கை அப்படிதான், இயற்கை வந்து எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து ஒரு பேர் ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இயற்கை வந்து படம் முழுக்க பரவி இருக்கும். இந்த காடும் காடு சார்ந்த இடமும் உங்களை வந்து பயமுறுத்தும், அளவைக்கும், சிரிக்க வைக்கும், எல்லாம் சேர்ந்து இந்த காட்டுக்குள்ளே நடக்கும். அது அது வந்து கண்டிப்பாக ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். இப்போ நம்ம மைனா படம்லாம் பார்க்கும்போது எப்படி பெருசாக எக்ஸைட் ஆனோமோ அதே ஒரு எக்ஸைட்மெண்ட் இந்த படத்துல இருக்கும். காரணம் என்னென்னா, நாங்கள் போன இடம்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் தான். குன்றூர் தாண்டி மசனக்குடி அந்த பெல்ட்டு ரொம்ப ஒரு கடினமான இடம் தான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அமௌண்ட் ஆஃப் மணி அப்படின்ற அதை தாண்டி டீம் ஒர்க், ஸோ எல்லாரையும் தூக்கி சுமந்தாங்க. எப்படி வந்து நிஷாந்த் வந்து விவேக் பிரசன்னாவை தூக்கி சுமந்தாரோ அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னை தூக்கி சுமந்தாங்க, கேமராமேனை நான் தூக்கி சுமந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி சுமந்தோம், அழகாக சுமந்தோம். அந்த வழியை யாருமே பொருட்படுத்திக்கல, அந்த வழியை யாருமே முகத்தில் காமிக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி என்டையராக இது ஒரு பேஷன், சினிமான்றது ஒரு பேஷன். மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எந்த ஒரு விஷயமும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷெல்ஃபுக்குள்ள அப்படியே பூட்டி கிடந்துடும். அது வெளியில் அந்த எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அது மக்கள் தான், அவங்க பார்த்து அதை தீர்மானிக்கணும். ஸோ அதனால் வந்து இது ஒரு அழகான ஒரு ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப என்ன சொல்றது படபடப்படன்னு போகக்கூடிய ஒரு சர்வைவல் த்ரில்லர். கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். ஒரு நேர்மையா ஒரு படம் எடுத்திருக்கோம், கண்டிப்பா எல்லாரும் பிரதிபலிச்சிருந்தீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் விகடன் சார்பா. நிசாந்தோட முதல் படம் ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ரெண்டாவது படத்துல இப்ப என்டர் ஸ்டோரி ஹோல்ட் பண்றதுக்கு விவேக் பிரசன்னாங்கிற ஒரு ஒரு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு நோட்டபிள் ஆக்டர் இருக்காரு, அவருக்கு ஈக்குவலா பிரசன்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கெப்ட் இன் யுவர் மைண்ட்? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வேண்டியதுனா, இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் அண்ணன் கதை கேட்கும் போதே எனக்கு எனக்கு அமைஞ்சிச்சு அப்படி. நான் கதை தான் இதுல ஹீரோ பிரதர், இதுல வந்து கதைக்கு உண்டான ஒரு ஹீரோ அந்த கேரக்டரா தான் நான் போயிருக்கேனே தவிர இதுல கதை ஹீரோவா இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் என்னோட முக்கியத்துவம். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் அந்த பன்றைக்கு நன்றி சொல்லி படமோ அதுலயும் கதை தான் ஹீரோ, அதை நான் ஒரு கேரக்டரா பிளேஸ் ஆயிருப்பேன். இதுலயும் எனக்கு கதை தான் ஹீரோ. நம்ம பண்ற படங்கள் எல்லாமே எனக்கு கதையை தான் ஹீரோவா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு முக்கியத்துவமா இருந்துச்சு. பிளஸ் அண்ணன் கூட எனக்கு நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அண்ணன் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. எவ்ரிடே நான் அண்ணன் கூட ஒரு ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம் ஷூட்லயே, காட்டுக்குள்ளேயே ஒரு 25 டேஸ். அதுன்ற மாதிரி எனக்கு நிறைய நிஷாந்த் இந்த இடத்துல இப்படி பண்ண, இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ரியாக்ஷனோட கூட இது நல்லா இருக்கும், இந்த இடத்துல இவ்வளோ மெயின்டைன் பண்ண சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவரோட கேரக்டர் அவர் பண்ணிட்டு போயிடலாம், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் அது எனக்கு ஒரு அண்ணனாக இருந்து எல்லாமே எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எனக்கு. அஜய் தேவ்கன் ஸ்பேர் பாலிவுட், அப்புறம் இங்க வந்துட்டீங்க, மலையாளத்திலயும் பண்ணிருக்கீங்க, இங்க தமிழ்ல. Happy to see you. Actually, நினைச்சு தமிழ்லாம் பேச மாட்டேன், நினைச்சா தமிழ் அழகா பேசுங்கன்னு சொன்னாங்க.
வாக்கிங் வித் திஸ் ஃபில்ம் தமிழ் பருந்தாகுது ஊர் குருவி, இந்த குருவின்றத விட மயிலா சொல்லுங்க, என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, ஸோ என்னன்னா இந்த லைன் ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் சொன்னப்போ என்னன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி, நான் சொல்ல மாட்டேன் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு கான்ட்ரவர்சி, நீங்கள் படம் பார்க்கறது உங்களுக்கே தெரியும். எந்த கான்ட்ரவர்சின்னு சொல்ல மாட்டேன், பட் இட் வாஸ் அ வெரி ஹை ப்ரொஃபைல் கேஸ் பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட். யா, பேஸ்ட் ஆன் ரியல் கான்ட்ரவர்சி. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ரோல் அண்ட் லைன் அண்ட் எவ்ரி திங் அவங்க நல்லவங்க உண்மையாக சொல்கிறாங்க, நீங்களாம் அதை மதிப்பிட்டு I like you. I like your approach. Thank you. So, I didn't reveal in the industry nala reveal pannala, but yeah, but when you watch the movie you will know. So that was one interesting thing. Adukapram of course sir vandu Ram sir's assistant, so that is second thing that was an added feather. And third vandu Vivek Prasanna madri or performer and madri or artist kuda enku, you know, I get to act with him. So it was all in all a win-win situation. So adanal enku jaasti I didn't have to think too much. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எப்பவும் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளேருந்து ஒருத்தர் போய் ஒருத்தர் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் இல்லையா, அவே குருசனாக்கு அதுக்கு பொருந்தும். அது ஃப்ரம் த மேயாதமான ஒன்று, அதுதான் அதை பார்க்குறப்போ இப்போ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு படங்களை லீடாக பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு கதாபாத்திரம் குணச்சித்திர கதாபாத்திரங்களும் பண்ணுறேன், லீடாகவும் பண்ணுவேங்கிற அந்த செக்ரிகேஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்க, கிரேட். அண்டு இந்த படத்தை பார்த்த வரைக்கும், ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் கையில் வெள்ளம் கூட சுற்றிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய முடிவு. அதான் இந்த சூழ்நிலை கைதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சுவலா இது சூழ்நிலை கைதி தான் அந்த விலங்கு. சோ அதுல மாட்டிக்கிட்ட ஒரு பர்சன், ஒரு ஸ்ட்ரேஞ்சரா மீட் பண்ற இன்னொரு பர்சன், ரெண்டு பேருக்குமான வாழ்க்கை அந்த பயணத்துல எப்படி இருக்கு, அவங்க வாழ்க்கையை அதுக்கப்புறம் எப்படி பாக்குறாங்க, இந்த ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் எப்படி பாக்குறாங்க, ரெண்டு பேரோட லைஃப் ஷேரிங் எப்படி இருக்கு அந்த மொமெண்ட்ல, அந்த தருணத்துல போகிற வழியில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது அந்த பருந்தாகுது ஊர் குருவி. இது இந்த ரெண்டு பேரு பத்தின படம் மட்டும் இல்லை, இது எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டே இருக்கு வாழ்க்கையில, இல்ல ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு வாழ்க்கை, அழகா இருக்கு, நிம்மதியா இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, குழம்பி போயிடுவோம், முடிவெடுக்க முடியாது, பிரச்சனைல இருந்து தாண்டி அடுத்தது போவோம். சோ அடுத்தது ஒரு விடை கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், அதுதான் இந்த பருந்தாகுது ஒரு குருவி. இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வழக்கமாக எப்படி நம்ம சொல்லிதான் ஆகணும், ஆப்வியஸ்லி நம்ம அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். இது ஒரு அளவு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு நல்ல ஒரு குட்டி கவிதை, இது படித்து முடிச்சோன்னா உங்களுக்கு பொருள் புரிஞ்சிடும், வாழ்க்கை புரிஞ்சிடும், ரசிக்கலாம் சில இடத்துல. நீங்கள் குட்டி கவிதைன்னு சொல்லும்போது முக புத்தகத்தில் எழுதக்கூடிய கிரிக்கல்கள் மாதிரி நீங்கள் பேசின டைலாக் அந்த கவிதை வந்து அவ்வளோ கவித்துவமாக இருந்துச்சு. ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் இப்போ வெயிட் பண்ண ரொம்ப என்னன்னா எனக்கு கவிதை ஜென்ரலாக பிடிக்கும், எனக்கு படிக்கவும் பிடிக்கும் எழுதவும் பிடிக்கும். ஸோ என்னுடைய சகோதர பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா, ஸோ அந்த அது எனக்கு ஒரு பெரிய எனர்ஜியாக இருந்தாலும் இந்த மனுஷன் இந்த தனபால் வந்து ஒரு சிம்பிளான பர்சன். ஸோ யதார்த்த மனிதர், அவர் சொல்றது நல்லா இருக்கு, அது எல்லாமே டைலாக்காக சொல்லணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் மேக்ஸிமம் சைலன்ஸாக இருக்கிறது தான் அவர் பிடிக்கும். டைலாக்னு சொல்லணும்னு அவன் நினச்சா கூட வேணாம், இந்த இடத்துல வந்து சைலன்ஸ் மேக் சவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு விஷயம் வச்சிருக்காரு அவரோட ரைட்டிங்ல. அந்த மாதிரிதான் அந்த இடத்துக்கு அந்த கவிதை பொருந்தும். அந்த கவிதை முடிஞ்ச உடனே நம்ம காட்ட போற விஷயல் வந்து அந்த கவிதைக்கு இன்னும் பலம் கூட்டும், வலியை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துலதான் அவர் பிளேஸ் பண்ணிருக்காரு அந்த கவிதையை. இது வந்து ஒரு பேர் வேணும், அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஒரு இன்டிமேட் சீன் வேணும், அதுக்காக ஒரு கவிதை வேணும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது ஏன் இந்த இடத்துல வருது, இந்த கவிதை இந்த சீனியா வருது, இந்த விஷுவல் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஸோ அந்த லேயருக்கான டீடைலிங் வந்து நம்ம படுத்தலாம், ரொம்ப ரொம்ப ஆழமாவே இருக்கும். அந்த ஆழம் வந்து எல்லாருக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலும் கனெக்ட் ஆகும். நம்ம சட்டென்று மாறுது வானிலை, பனித்துளியாயினி, உனை வாசிக்கும் கவிஞனாய் நான். ஸோ அந்த மாதிரி அழகழகா எழுதியிருந்தாரு. சென்னையில மழை பெஞ்சப்ப எல்லாரும் எழுதிட்டு இருந்தாங்க, அடடே சென்னை அப்படிங்கிற மாதிரிலாம். அதெல்லாம் நடக்கிறது இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா இருந்தாலும் எல்லாரும் அவங்களோட வழியில எழுதக்கூடிய கவிதைகள் தான், அது ஈஸியா கனெக்ட் ஆனது. தட் ரைட் வாஸ் கிரேட், அது ரொம்ப அழகா நேர்த்தியா, ரொம்ப அழகான கவிதை. அது முழு கவிதை வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவீங்கல்ல? ஆக்சுவலி அது படத்தோட வரக்கூடிய படத்தோட ஒன்றிய சீன் அது. அதை நம்ம இப்போ பண்ணிட்டோம்னா அது நல்லா இருக்காது அப்படின்னால ஆஃப்டர் ஃபிலிம் வந்து கண்டிப்பாக அது வந்துட்டு எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது எல்லாரும் பார்க்கணும். என்ன காரணம்னா அதான் எல்லாரும் சொன்ன மாதிரி இருவரோட
ஆக்டரோட ரெப்ளிகா தான் அந்த சீன். அது நான் ஒரு டாப் ஆங்கிளில் வச்சு ஒரு பிரகாஷ்ராஜ் மணிரத்னம் சார் ஒரு சீனை வந்து உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணி தொழியும் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மண்டக்குள்ள மணி அடிக்கும்ல. சார் வைரம் சார் இப்படி ஒன்று எழுதியிருக்காரு, இது நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு முதல் படத்திலேயே வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது, அது நானே எழுதக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சது ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து இயக்குனர் ராம் சார் தான் நன்றி சொல்லணும். ராம் சார் நாமுத்துக்குமார் அண்ணன் இவங்கெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஸோ இவங்களோட எழுத்துக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் அவங்க எப்படி எழுதணும், அதை எப்படி எங்கே பாஸ் பண்ணணும், எங்கே நாம் சொல்லிக் கொடுக்கும்போது கூட எங்கள் சார் அழகாக வந்து கவிதை சொல்லுவாங்க, கவிதை உரைநடை சொல்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ராம் சார் சொல்கிறதெல்லாம். ஸோ அதனால் வந்து எந்தெந்த வார்த்தைக்கு எந்தெந்த கேப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கற்றுக்கிட்டது தான். சீரியஸாக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுன்றதெல்லாம் வந்துட்டு எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க சாரோட்ட கற்றுக்கிட்டு சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது தான். அவர் பேரை கெடுக்காமல் இருந்தாலே போதும், அதுதான் நான் எனக்கு அதுதான் இப்போ பயமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கான ஐடென்டிட்டது வந்துட்டு நம்ம ஒரு படம் பண்ணி அடுத்து வெளில வர வரைக்கும் டைரக்டர் ராம் சார் தான். ஸோ அவர் பேரை கெடுத்து எங்கேயும் ஒரு தப்பான படம் எடுத்துடக்கூடாது, ஏன்னா அவங்க ரொம்ப டெப்த் அனலைஸ் பண்ணுவாங்க ஒரு 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 கேரக்டராக இருக்கட்டும், அந்த பிகைண்டு அந்த கேரக்டருக்கு பிகைண்டில் என்னென்ன இருக்குன்ற வரைக்கும் அவ்வளோ டெப்த் இருக்கும் அந்த கேரக்டருக்கு சாரை பொறுத்த மட்டும். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் ரைட்டிங் இருக்கும் சாரோட ஸ்கிரிப்டில். மேபி மாரி செல்வராஜ சாராக இருக்கட்டும், ரஞ்சித் ஜெய், என்னோட கொலீக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட ரைட்டப் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஸோ நான் இப்போ தான் அந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்திருக்கேன். ஸோ என்னால் அடுத்தடுத்து நானும் அந்த மாதிரியான ஒரு கதைக்குள்ளேயும் இன்னும் டெப்த்தாகவும் போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக அமையும், எல்லா ரைட்டருக்குமே அமையும், எல்லா இயக்குநர்களுக்கும் அமையும், சீக்கிரம் நடக்கும் நம்புறேன். அடுத்தடுத்து உங்கள் சகாக்களோட உலகம் ஒருத்தரையும் நேர்காணல் பண்ணியிருக்கேன், அவங்க உலகமே வேறையாக இருக்கும், அது மாதிரி உங்கள் எழுத்துலகமும் வேற நல்லா சென்ஸ் பண்ண முடியுது, ஆடியன்ஸ் அந்த படத்தில் எதிர்பார்ப்பாங்க. ரெண்டு விஷயத்த நான் பேசணும்னு நினைக்கிறேன், டீசரில் பார்த்த அந்த ஸ்னேக் வர மொமெண்டமாக இருக்கட்டும், படத்தில் ஐ மீன் ட்ரெயிலில் வர அந்த காட்டு பன்றியோட என்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு சிறிய பட்ஜெட் படங்களுக்கு சிஜிங்கிறது ப்ரொடியூசர் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து கம்மின்றதுனால படத்தோட குவாலிட்டியை இல்லை அறிமுக இயக்குனரோட இல்லை ஒரு இயக்குனரோட படைப்புத்திறனை குறைச்சி மதிப்பிடுறோன்ற ஒரு ஃபீல் இருக்கு, அது அப்படி உண்மையா இல்லை? இல்லை அது மேபி நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பட் பார்க்குற பார்வை தான். பட் எனக்கு அந்த இடத்துல அப்படி ஒரு சுச்சுவேஷன் தேவைப்பட்டது. ஆனால் அந்த நீங்கள் அந்த காட்டு பண்ணி துரத்துற சீக்வன்ஸுன்றது படத்தில் தேவை, நாங்கள் வலிஞ்சு அதை வந்து ஒன்று பண்ணணும் வைக்கணும்ல. ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நீ நம்ம நிஜ அனிமலை ஷூட் பண்ண முடியாது, அப்படி ஷூட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம பெர்மிஷன் வாங்கணும், அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நேரடியாகவே காட்டு பண்ணியை வச்சே நாங்கள் படம் பண்ணிடுவேன். எனக்குலாம் வந்து ஆமா அந்த மாதிரி தான், நான் வந்து தைரியமா வந்து ஒரு டாக் சப்ஜெக்ட் பண்ணா துணிஞ்சு அந்த மாதிரி பண்ணிரலாம், ஆனா பட் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கு இல்லையா, அதனால வேற வழி இல்லாம இதெல்லாம் நம்ம வந்து பூத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். மத்தபடி ஆனா நம்ம கதையில வந்து எதையுமே நாங்க வந்து வலிஞ்சு திணிக்கவே இல்லை. இப்ப இந்த சிஜி போர்ஷன் அனிமல்ஸ் வர சிஜி போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த கதைக்கு அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு தேவைன்றது மட்டும்தான், அதையுமே நம்ம வந்து படம் முழுக்க டிராவல் பண்ணோம் இது ஒரு பிசினஸ் பாயிண்ட்ல கொண்டு போகணும் அப்படின்ற மனக்கடல் எதுவுமே கிடையாது. அந்த கதைக்கு தேவை, அந்த சீன்ல அந்த மொமெண்ட்டுக்கு தேவை, அந்த சிச்சுவேஷன் தேவைன்றது மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். சினிமா மீதான காதல் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் குழந்தை பருவத்திலேருந்தே வரும், நம்ம கண்ணாடி முன்னாடி பார்த்தாவே நம்ம ஒரு கதாநாயகனாவோ இல்லை நம்ம ஒரு ஃபியூச்சர் என்னவாக போகிறோம்ட்டு. சினிமா நோக்கி பயணம் சரி தேடி வந்து ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்து அங்கே திருப்பி குடும்ப சூழல்னால திருப்பி ஒரு 5 வருஷம் கேப் அப்படிங்கிறது இட்ஸ் லைஃப் அ செகண்ட் இன்னிங்ஸ். நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் நீங்கள் முன்னாடி போய் நிற்பாங்க, அவங்க எல்லாரும் பெரிய ஆட்களாக இருப்பாங்க, சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க, அவெல்லாம் வந்துட்டாங்கப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, அதுவும் அது கேட்கக்கூடிய வயது இருக்கு இல்லையா, அந்த வயதிலையும் தாண்டி நிற்கிறப்போ அது கொடுக்கக்கூடிய அனுபவம் கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்கான்னு சொல்லுங்க, அந்த அனுபவம் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? 45 வயசுல அந்த அளவுக்கு காந்திஜி கூட நானும் இல்லை உண்மை. ஆக்சுவலி என்னன்னா சினிமா பேஷன், அதாவது கலை மேலே தாகன்றது என்னன்னா சின்ன வயசுலேருந்து கவிதை எழுதுறது பாடுறது இதுக்கு ஏதோ ஒரு ஜீன்லேருந்து வந்தேன்னா, எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி நாடக நடிகர், நாடக நடிகர்னா நீங்கள் ஊரில் வந்துட்டு தெருக்கூத்து கலைஞர் ராஜபாட்டுன்னு சொல்லுவாங்க, ராஜபாட் இல்லையா, அந்த பள்ளி திருமணத்தில் அவர் தான் முருகன், சத்யவான் சாத்தில் அவர் தான் சத்யவான் ஹீரோ. எங்கள் அப்பா வந்து ரொம்ப அருமையாக பாடுவார், அவரோட வாய்ஸ் வந்து டிஎம்எஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அவரோட ஜீன் தான் நினைக்கிறேன், அது தெரிஞ்சோ தெரியாமலே நம்மளுக்குள்ள ஒட்டிக்கிச்சு. ஸோ நான் சினிமா இன்ஜினியரிங் படித்தேன், படித்து முடிச்சு சினிமா நான் என்ன சொல்கிறது ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நேரடியாக சினிமா தான். நான் என்னோடய காலேஜ் முடித்து காலேஜ் சென்ட் ஆஃப் பார்ட்டியில் கூட ஒரு ஏதோ மினிமம் பாடுவேன், பாட்டு பாடிட்டு ஒரு அழகான கவிதை சொல்லிவிட்டு நான் சினிமாவை நோக்கி போகிறேன், என்ன ஜெயிக்கிறேன் ஜெயிக்கலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இது உண்மையாக நடந்தது. நான் அப்போ என்ன சொன்னேன், இன்ன வரைக்கும் என்னோடய நண்பர்கள் வந்து இப்போ என்னோடய போஸ்ட்டு இப்போ படம் வரப்போகிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறதுல என்னோடய நண்பர்கள் ரொம்ப முக்கிய பங்கு. பரவாயில்ல சொன்ன இடத்துல நின்றுட்டானே அப்படின்ற நின்று ஜெயிச்சிட்டான் அப்படின்றது மட்டும்
தான் அவங்களோட டார்கெட்டு. ஸோ இதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து எங்கள் அப்பாவோட ஒரு அவரோட அந்த ஜீன் தான், கலை தான். அவர் தான் வந்து என்னை வந்து நல்ல ஒரு இயக்குனராக பார்க்கணும். அவரோட மொபைல்லே குட்டி மொபைல் ஒன்று வச்சிருப்பார், 1100 அதில் டேரக்டர்னு பேர் போட்டு தான் வச்சிருப்பார். என் பேர் போட்டிருக்க மாட்டார் அவர், ரொம்ப நல்ல முடிந்தது ரொம்ப. அதனால தான் வந்து ஆமாம், அதனால தான் வந்து என்னோட அவருக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கொடுக்கணும்னு என் பேருக்கு முன்னாடி எங்கள் அப்பா பேரை சேர்த்துக்கிட்டேன், கோவிந்தராஜ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 2008 எங்கள் அப்பா தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் பர்டன்ஸ்னால நம்மளால் திருப்பி இங்கே கன்னியூ பண்ண முடியல. ஸோ அப்புறம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து, ரிட்டர்ன் வந்தாலும் என்னை ஏற்றுக்கிட்ட என்னோட நண்பர்கள், சினிமா நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொன்னார். ரஞ்சித் ஜெயக்குடியா இருக்கட்டும், பீச்சு முத்தையா சார், இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தொடர்ந்து பட வாய்ப்புகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் மறுபடியும், ஸோ நிறைய ரைட்டப் நிறைய எழுத ஆரம்பித்தோம், இதுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி சுகமான சுமைகள் தான் பிரதர், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அனுபவம் தான், நிறைய அடி வாங்கியிருக்கோம், அதனால தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம். அந்த பேரில் யார் எப்படி காப்பாற்றுறீங்கிற ஒரு படிக்க முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான் நீ பண்ணுவனா, ஒரு ஒரு பேரியராக கிளியர் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஆமாம், இதுலேயும் அதுலேயும் முக்கியமாக அண்ணனை தூக்கிட்டு நான் ஃபுல் படமாக அப்படியே பிரகாஷ் சார் எல்லாமே எனக்கு செக் தான் அந்த படத்துல. இல்லையா, ஓகே, ஹீரோயினாவே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ரொமான்டிக் சீன்ஸ்னா ஈஸி அப்படின்ட்டு, பட் இட்ஸ் வெரி டஃபஸ்ட் டாஸ்க் டு பெர்ஃபார்ம் இன் அ ரொமான்டிக் சீன். அவர் சொன்ன அந்த கதை சார்ந்த ரொமான்டிக் சீன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணப்ப எப்படி இருந்தது அஸ் அ பெர்ஃபார்மர், ஹவ் யூ ஃபெல்ட்? ஸோ தனபாலன் சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பார் ஆர்டிஸ்ட்க்கு. லைக் ஃபர்ஸ்ட் ஹீல் பி லைக், ஹீல் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த சீன், அதுக்கப்புறம் இவ் லைக் நீங்கள் எந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க, ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிக்காமீங்க, அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு அதுக்கப்புறம் தென் ஹீ வில் யூனோ மேக் த சேஞ்சஸ். அல்லாட்டி ஃபர்ஸ்டே மைக்ரோ மேனேஜ் பண்ணி ஓகே இந்த லெஃப்ட் டர்ன் ரைட் டர்ன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹி டசன் டூ தட், ஹி கிவ்ஸ் யூ த ஃப்ரீடம். அதுக்கப்புறம் தென் ஹீ சேஸ் தட் நான் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுங்கள் சார். ஸோ தட் வாஸ் ஈஸி. As an artist, that's easy when a director gives you the freedom. அதுக்கப்புறம் விவேக் சார் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி ஆன் செட், யூனோ ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் வி ஹேட் ரொமான்டிக் சீன்ஸ். நோ யா, ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் வி ஹேட் ரொமான்டிக். ஸோ நமக்கு ரொமான்ஸ் சீன் மட்டும்தான் இருக்கு படத்துல. இல்லை என்னன்னா, எனக்கு தான் கூச்சம் அதிகமா இருந்தது அந்த சீன்ஸ் பண்றப்போ. என்னன்னா இதுல வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து என்டர் ஆகணும், என்டர் ஆயிட்டு நான் ஹக் பண்ணி கிஸ் பண்ணும், இது எனக்கு சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாங்க, இவங்கிட்டயே அவர் சொல்லிட்டாரு. எனக்கு கூச்சம் கிஸ் பண்ணுமா வேணா, கிஸ் பண்ணுவா, நான் வந்துட்டேன் உள்ள, ஷார்ட் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா, உள்ள என்டர் ஆகிட்டோம், ஹக் பண்ணிட்டேன், அப்படியே சுத்தி பாக்குறோம், இவங்க அப்படியே சைலண்டா அந்த பக்கம் திரும்பி ஓகே ஃபார் யூ, நான் டேக்ல இது நடக்குது அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா இது வந்து மாண்டேஜா பாப்பதான் சொன்னதுனால நாங்க இந்த பக்கம் திரும்பி பேசிட்டோம், யூ சப்போஸ் டு கிஸ் மீ அவர் ஃபோர் அப்படின்னு என்னடா சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு என்னன்னா, இது இதோட நிறுத்திக்கலாமே, அதோட ஓகே சொல்லிடுவாருன்னு நினைச்சேன், ஆனா இவங்க விடல. அவங்களுக்கு பொறுமை,
அதுல நீங்க ஆழமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னாவே நீங்க அந்த காத்திருக்கிறதுக்கு தயாராகிருவீங்க. ஸோ அந்த பொறுமை, கோபம் சுத்தமா படாதீங்க, கோபம் வேண்டவே வேண்டாம், அது அன்வான்ட். கோபம் சரி, தேவையில்லாம வந்து உங்களை கம்பேர் பண்ணிக்கிறது மற்றவங்களுக்கு கூட, இல்ல குயிக் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது, நாளைக்கே வந்து பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது, இது எதுவுமே யோசிக்க எனக்கு கிட்ட எதுவுமே யோசிக்காம இருந்தா பெட்டர். கோவித் ஃப்ளோ, எனக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்கு, எனக்கு வரும் நம்பிக்கை இருக்கு, எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் ப்ரெசன்ட் பண்ணிடுவேன் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அதை நம்ம டே டு டே லைஃப்ல எவ்ரிடே அதை ரசிச்சமாவே போதும் நம்மளுக்குள்ள கலை வந்துடும். நான் நம்புற ஆள் முதல்ல நல்ல ரசனை ரசிகனா இருக்கணும், அது ரசிக்கிறப்பவே வந்து அதை நானே பர்ஃபார்ம் பண்ற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கும். இப்ப சிவா சார் அழுறான்னா உண்மையாலுமே வந்து வி க்ரை, கமல் சார் ஒரு டைலாக் சொல்றான்னா அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அது நம்ம லைஃப்ல அது நடந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம் அந்த 2.5 hours. இது ஆடியன்ஸுக்கே அந்த ஃபீலாக இருக்கிறப்போ அந்த துறையிலேயே ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அது இன்னும் க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதை பார்த்து அதை நல்ல ரசனையும் வளர்த்துட்டு இருந்தாவே நல்ல கலை நமக்குள்ள உள்ள வந்துடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அப்படி தான் பார்க்குறேன். பொறுமையாக இருங்க, கோவப்படாதீங்க, உங்க டர்ன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நிறைய நல்ல நோட்டபிள் ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க, வதந்தியில அவ்வளவு அழகா பண்ணியிருந்தீங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட், ஒரு ஸ்டாமர் ஆகிற ஒரு பெர்ஃபார்மரா அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த ஆக்சென்ட் வந்து அது நிறைய பேர் நோட் பண்ணி கோட் பண்ணி எழுதியிருந்தாங்க, பிடிச்சி பேசியிருந்தீங்க. தட் வாஸ் த க்ரோத் ஆஃப் அன் ஆக்டர் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேங்கிறது, அந்த சீரீஸுங்கிற தாண்டி அந்த மண் சார்ந்த ஒரு அதுவும் கடு சார்ந்த இடம் தான், அது மலை மலை குறிஞ்சி நிலம் மாதிரி தான் அந்த இடமும் வருது, அதில் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அதை முடிஞ்ச வரைக்கும் நான் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன், ஏன்னா 100% நடிப்பு சினிமாங்கிறதே வி ஜஸ்ட் ரீக்ரியேட்டிங் சம்திங், அது அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு. நான் வந்து நேட்டிவ் ஆள் கிடையாது, நாகர்கோயிலுங்கிறது நான் முதல் தடவை என் வாழ்க்கையிலே முதல் தடவை போகிறேன், எனக்கு அந்த மொழியை எவ்வளோக்குள்ள சிதைக்காமல் இருந்தாவே நான் நல்ல நடிகன் தான், நான் நல்லா பேசணுங்கிற எண்ணத்துல நான் பண்ணவே இல்லை, எனக்கு அந்த மொழியை எவ்வளவுக்குள்ள வந்து சிதைக்க கூடாது, ஓரளவுக்கு பேசியிருக்காம்பா நார்கோயில் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட போதும், அதுதான் ஒரு நடிகனுக்கு கிஃப்ட்னு நான் பாக்குறேன். ஏன்னா எக்ஸாக்டா பண்ண முடியாது, யாராலும் சொல்லுவாங்க பட் தட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், அது யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், அப்படியே பண்ணிருக்கேன் அப்படியே அப்படிலாம் பண்ண முடியும். கிரேட், ஏன்னா பெரிய பெரிய படங்கள்ல நீங்க நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, குறிப்பிட்டு சிறிய படங்கள் சொல்லோட நல்ல யதார்த்த படங்கள்ல ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க, கிரேட், அதுக்கு வாழ்த்துக்கள். கமிங் டு யூ, இந்த கான்வர்சேஷனோட எண்டா நான் உங்கள்தான் கேட்கணும் சார் டைரக்டர், இன்னைக்கு உங்களோட ஜூனியரா இருந்தவங்க மேலே வந்துட்டாங்கிறதெல்லாம் தாண்டி, ஒரு படைப்புல இருந்து அந்த தேனீக்கள், ஒரு தேனீ கூட்டத்துல இருந்து ஒருத்தங்க வராங்க அப்படின்னா ஒரு தேனி இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகுது, ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை நான் தனபாலன் பார்த்து வியந்திருக்கேன், அவரை பார்த்து கத்துக்கிறேன், அவரை பார்த்து வளர்ந்தவன் தான் நான், இன்னைக்கு அந்த எனக்கு டைம் எடுத்துருச்சு முன்னாடி வந்துட்டேன், ஆனா யாரா இருந்தாலும் அவங்க ஒரு நாளைக்கு திறமையாளர்கள் வெளியே வருவாங்கன்னு சொல்லுவாங்க, தனக்கு கீழே ஒர்க் பண்றாங்களா இவ்வளவு அன்பை கொடுக்குறாங்க, அதுக்கு நான் என் படைப்பை கொடுக்குறேன், இந்த படைப்பை மக்கள் என்ன மாதிரி கொண்டாடணும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு இயக்குனரா? இல்ல இல்ல, ஒரு மக்கள் வந்து கண்டிப்பா கொண்டாடிதான், ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்றத தாண்டி ஒரு நேர்மையா ஒரு எல்லாரும் உழைச்சிருக்கோம், இது எல்லாருக்குமே முதல் படம், இது ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு முதல் படம், எனக்கு முதல் படம், கேமராமேனுக்கு முதல் படம், எடிட்டருக்கு முதல் படம், மியூசிக் டைரக்டருக்கு முதல் படம், இப்படி நிறைய முதல் படம். ஜிமிக்கி கமல் ஃபேம். ஸோ இப்போ நிறைய மியூசிக் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மியூசிக் டைரக்டர் அவர் வந்து இன்ட்ரோ பண்ணிருக்கோம் இந்த படத்தில், ஃபென்டாஸ்டிக்காக போட்டிருக்காரு, சாங் சூப்பராக சிச்சுவே, அதே போல் லிரிக் ரைட்டர் அவருக்கும் முதல் படம் சரிங்களா, இந்த மாதிரி நிறைய முதல் படம் இருக்கு, நிறைய சுவாரஸ்யம் இருக்கு. ஸோ மக்கள் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை வந்து ஆதரவு கொடுத்தாதான் எங்களால் அடுத்தடுத்து இன்னும் நல்ல படைப்புகளை கொடுக்க முடியும். நம்ம வந்து சினிமா வந்து கமர்ஷியல் மீடியம் தான், போய் போட்டோ காசு வரணும் எல்லாமே உண்டு, ஆனா அதை தாண்டி இதை நீங்க கொண்டாடினா மட்டும்தான் நாங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து அடுத்து நல்ல நல்ல இயக்கணும். என்னையுமே இன்னும் நிறைய பேர் வெளில வெயிட்டிங்ல இருக்காங்க இல்லையா, இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன், நிஜ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வந்து எங்களுக்கு தான் எப்போதும் நம்மோடு வாழ்த்தட்டும் தமிழ்நாடு, திராவிட நாயகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.